கலை கட்டுற ஜப்னான்னு தான் சொல்லலாம். நல்லா கலையை கட்டுதுங்க. அந்த ஹரிஹரன் ஷோக்கு பின்னால வேற லெவலாக இப்போ கலையை கட்டி கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, இப்படி லைட்டெல்லாம் போட்டு இந்த பனை மரங்கள் எல்லாம் இந்த லைட் இதால் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கிறான். அதே போல் இந்த இடத்துல மேலேயும் நீல கலர் அதே போல் வெள்ளை கலர் லைட்டும் போட்டு வச்சுக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது தானே இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இடம் அப்படியே. அதே போல் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் சூரியன் மறைகிற காட்சி வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். அதை கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால். யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க. எல்லாம் எல்லா சகோதர சகோதரிகள் அனைவருமே லெக்சர்ஸ் முடிஞ்சு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் தருணம். அதாவது நகரம் வந்து இப்படி பரபரப்பாகவே காணப்படும் பாருங்க. இதுதான் அந்த பூபால சிங்கம் புத்தக சாலைங்க. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோட அரிசர். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு என்ன உங்களுக்கு காட்டப்படுறேன்னு சொன்னால், யாழ்ப்பாண நகரம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நல்ல பிஸியான ஒரு டைம் இல்லை. அதாவது ஈவினிங் டைமில் யாழ்ப்பாணம் டவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் போகிறோம். வாங்க. அப்படின்னா ஆரம்பத்தில் இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், இது வந்து பொயின் பெட்டோ ரோட்டில் இருந்து அப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன் எங்கெங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எல்லாரும் வந்து ஸ்கூல் விட்டு அதே போல் ஆஃபீஸ் விட்டு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அவன் தத்தமது வீடுகளை நோக்கி பெய்து கொண்டிருக்கிற தருணம் தான் இது. அப்படின்னா ஒன்றாவது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. சேர் பொன் ராமநாதன் வீதினு சொல்லப்பட்ட இந்த வீதியால் தான் போகிறோம் ஃபர்ஸ்ட்லேயே. பாருங்க, ஈவினிங் ஆகினாலே கொழும்பு மாதிரி தான் இந்த யாழ்ப்பாணம் வேலை ஃபுல்லாகவே ட்ராஃபிக் ஜாம் தான் பாருங்க. பைக் இருக்குது, கார் பைக் எல்லாமே வரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ரோட்ல வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. அதனால யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போகிற டைம். அதாவது போர்டிங் போகிறாக்கள் இருப்பாங்க, வீட்டுக்கு போகிறாக்கள் இருப்பாங்க. இப்போ இந்த சைடில் பாருங்கள் நிறைய கடை தெருக்கள் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணம்னு சொன்னாலே சைக்கிளும் அதே போல் மோட்டார் பைக்கும் தான் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இந்த வளர்ச்சி இருக்கிறது தான் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க. எல்லாம் எல்லா சகோதர சகோதரிகள் அனைவருமே லெக்சர்ஸ் முடிஞ்சு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் தருணம். அதாவது அவங்களோட ஹோஸ்டல் போர்டிங் ரூம்ஸ் எல்லாம் போகிற இடங்கள் தான் இப்போ போயிட்டு கொண்டிருப்பாங்க. அதே போல் பாருங்கள் நர்ஸ் அக்கா எல்லாம் வீட்டுக்கு போய்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட பணியை முடிச்சுட்டு. இந்த இடங்களில் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய கடை தோசல் இருக்குது. இந்த வளர்ச்சியில் விளங்குறது ஃபுல்லாகவே யூனிவர்சிட்டி தாங்க பாருங்கள். பொடியில் எல்லாருமே சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. அதே போல் ஏடிஎம் எல்லாம் ஆக்கள். அதேபோல் டீச்சர்ஸ் மாரெல்லாம் வீட்டுக்கு போய் தீக்கிறாங்க. டீச்சர்ஸ் மாராக இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இப்போ தத்தமது வீடுகளுக்கு பேத்து கொண்டிருக்கிற இடம் தான். இந்த வலை சைடு ஃபுல்லாகவே விளங்குற வந்து யூனிவர்சிட்டி தாங்க. இது வந்து கொக்குவில் ஜங்ஷன் சொல்லுவோம். அதாவது கொக்குவில்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடம் தான் இது இருக்குது இந்த வலை சைடில். இதை பைத்து எங்கே விழுதுன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோடுக்கு தான் விழுதுங்க. இந்த சைடில் வந்து நிறைய வீடுகள் வந்து பழைய காலத்தில் பாரம்பரிய தமிழ் வீடுகளாக தான் காணப்படுது. இன்னைக்கு ஒரு நாட் சந்திங்க. இந்த இடங்களில் ஃபுல்லாகவே பைக்குகள் தான் இந்த ரோட்லேயே ஃபுல்லாக போகுது. என்ன சொன்னால் யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த ரோட் தான். அதே போல் இந்த இடத்துல இந்த ரோட்லேயே வந்து ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இது வந்து கலட்டி பாடசாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடசாலை வந்து அந்த சைடில் இருக்குது. நீங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ரொம்ப ஃபேமஸான ரியோ ஐஸ்கிரீமை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து ரியோ இல்லை, A1 ராஜா க்ரீம் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் ஷாப் தான் இன்னைக்கு. அதே போல் சரஸ்வதி ஹோலும் இந்த சைடில் காணப்படுது. இந்த ரோடு வந்து அப்படியே போயிட்டு விழுது, கேகேஎஸ் ரோடுக்கு தான் போயிட்டு விழுதுங்க. பாருங்க, அப்படியே ஃபுல்லாக முன்னுக்கும் ஒரு கோவில் ஒன்று விளங்குது. சன்செட் ஆகல இந்த கோவில் தோற்றமே மாறி ரொம்ப அழகானதாக காணப்படும் பாருங்க. முன்னு கேட்குற இந்த கோவில் இதில் வந்து வல சைடு போனோம்னு சொன்னால் பைன் பெட்ரோ சைடுக்கு போகலாம், கேகேஎஸ்க்கு போகலாம். சாரி, பைன் பெட்ரோவில் கேகேஎஸ். இந்த சைடில் வந்து நாங்கள் அப்படியே போகிற இடம் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் அங்கே போகிறோம். என்னென்ன நிலவரம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. இந்த இடத்துல நிறைய பழத்துரு கடை அப்படின்னா பழங்கள் காணப்படுது பாருங்க. அன்னாசி பூசணி கிரேப்ஸ் எல்லாம் காணப்படுது. அதே போல் நிறைய பேர் வந்து இப்போ டவுன் சைட்லேருந்து அப்படியே இந்த சைட் நோக்கி அவங்க அவங்களோட வீடுகளுக்கு நோக்கி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பம் தான் இதெல்லாம் பாருங்கள். எத்தனை மோட்டார் சைக்கிள் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது, திவ்ய மகான்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஹால் ஒன்று தான். வெளி சைட்லேருந்து பார்க்க போல இந்தியன் டிசைன்லேயே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு கோவில் உண்டு.
வாவ் R1 பைக் எல்லாம் போகுதுங்க. இந்த இடங்கள்ல சூப்பர் பைக் கூட இருக்கு இந்த யாழ்ப்பாணத்துல. பாருங்க எம்புலன்ஸ் வந்து வருது, கேகேஎஸ் பஸ் போகுது பாருங்க, நெல்லிப்பனை காங்கேசன் துறை. அதே போல இன்னைக்கு ஒரு பெரிய பெட் ஷாப் ஒன்றும் காணப்படுது பாருங்க. எத்தனை பேர் டவுனுக்கு போற வாகனங்கள் குறைவு, டவுன்ல இருந்து இந்த சைடுக்கு வர வாகனங்கள் எவ்வளவு கூட்டன்னு சொல்லி பாருங்க. அதே போல தாரணி சூப்பர் மார்க்கெட் காணப்படுது. வலது சைடுல ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பழைய பில்டிங் ஒன்று காணப்படுது, வெள்ளை பில்டிங் உண்டு. அதே போல இன்னைக்கு வந்து நிறைய கடைகள் காணப்படுது பாருங்க. இன்னைக்கு சின்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி இதுகளுக்கு கட்டிட தொகுதி தான் காணப்படுது. இப்போ நான் வைத்து கொண்டிருக்கிற இந்த ரோடு வந்து ஹாஸ்பிட்டல் ரோடுக்கு போய்த்து சேருதுங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு கிளாக் டவர் ஒன்று இருக்கு, 4:53 சொல்லி டைம் வருது. அதே போல இதுலுக்காலையும் போகலான்னா அப்படி போய்த்த உங்களுக்கு சுற்றி வந்து காட்டுறேன். இது வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த பஸ் ஸ்டாண்ட் தாங்க இன்னைக்கு இருக்குது. இருக்கு இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் ஸ்டாண்ட், யாழ்ப்பாணம் வவுனியா பஸ் இருக்குது பாருங்க. எவ்வளோ மக்கள் வந்து அவங்களோட ஊருக்கு வேலைகளை விட்டு, கிளாஸ் விட்டு, ஆஃபீஸ் விட்டு எல்லாம் வீடுகளுக்கு போய்த்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து யாழ்ப்பாண நகரம் வந்து இப்படி பரபரப்பாகவே காணப்படும் பாருங்க. இதுதான் அந்த பூபால சிங்கம் புத்தக சாலைங்க, எல்லா புத்தகங்களும் இங்கே வாங்கி கொள்ளலாம். அதே போல இந்த இடது சைடில் இருக்கிற வந்து ஹாஸ்பிட்டலுங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல. ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் தான், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அதே போல இந்த வலது சைட்ல இருக்கிற வந்து புதிதாக திறக்கப்பட்ட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க, இதில் எல்லா வகையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. அப்படியே நாங்கள் முன்னு காலை திருப்பி கொள்வோம். யாழ்ப்பாண நகரம் தாங்க இது தற்போதைய நிலைமை. இன்னைக்கெல்லாம் சிங்கர் எல்லாம் வைக்குது, சிங்கரன் இப்போன் மெட்ரோ பயணம் எல்லாமே இந்த இடங்கள்ல காணப்படுது. யாழ்ப்பாணத்துல புதிதாக திறக்கப்பட்ட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இந்த முன்னாடி விளங்குற. அதுல வந்து ஃபுட் சிட்டி இருக்கு, KFC இருக்கு, ரீகல் சினிமா இருக்கு, அவான்ஸ் இருக்கு, காகல்ஸ் பேங்க் இருக்கு, எல்லாமே காணப்படுது. இன்னைக்கு வந்து காந்தி தாத்தாட ஒரு உருவ சிலை ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்கூல்ல இருந்த சாரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த நர்ஸும் வீட்டுக்கு போயிட்டு கொண்டிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து தத்தமது வீடுகளை நோக்கி பயணங்கள் தான் பரபரப்பாக காணப்படுதுங்க யாழ்ப்பாணத்தோம் பாருங்க. எத்தனை வாகனங்கள் இருக்குன்னு சொல்லி, எத்தனை நபர்கள், எத்தனை மனிதர்கள் இந்த யாழ்ப்பாணத்தோன்ல வந்து ஃபுல்லாகவே உள்ளாகி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த மாலை பொழுதின் மயக்கத்தின்றே சொல்லக்கூடிய இந்த மாலை டைம்ல வந்து இவ்வளோ பேர் உள்ளாகி கொண்டிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தோன்ல. வார போகிற பஸ் எல்லாமே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ அந்த வேலைகள் விட்டு, ஸ்கூல் விட்டு, கிளாஸ் விட்டு, ஆஃபீஸ் விட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிற டைமில் பஸ் எல்லாமே ஃபுல் க்ரௌடாக தான் போகுங்க. ப்ரைவேட் பஸ் எல்லாம் அந்த சைடில் இருக்குது. அதே போல் யாழ்ப்பாணத்தில் பஸ்ன்னு சொல்லக்குள்ள மிக முக்கியமான பஸ் தான் அந்த ரோஸா பஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்ட பஸ்ங்க. இப்போ நான் இந்த சைடில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. யாழ்ப்பாணம் மன்னார் பஸ் தான் இது. இந்த சைடில் இந்த ரோட்டில் அப்படியே பழங்கள், உங்களுக்கு தேவையான பழங்களை வந்து இந்த ஸ்ட்ரீட்ல வாங்கி கொள்ளலாங்க பாருங்க. ஃபுல்லாகவே பல துருக்கடைகள் தான், ஃபுல்லாகவே பழங்கள் தான் முக்காவசிய காணப்படும். பாருங்க எவ்வளவு மக்கள் பழங்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இதுதான் குட்டி குட்டி பஸ்ங்க யாழ்ப்பாணத்துக்கு உள்ளூர் போற அந்த குட்டி குட்டி பஸ்ங்க தான் இதெல்லாமே. எத்தனை பஸ் இருக்குன்னு சொல்லு. அதே போல இந்த தெருவில் இருக்கிற அனைத்து பில்டிங்குமே ஷாப்பிங் கிளப்ஸும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பழமை வாய்ந்த பழைய கட்டிடங்கள் தாங்க பாருங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே விளங்குதான் இருக்கும் பாருங்க, எப்படி பழமை வாய்ந்த இடம்னு சொல்லி. கபிலா காலனியகம், நியூ உதயா அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி நாங்கள் வலை சேர்ப்போம்.
இன்னைக்கு ஜுவல்லரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து கஸ்தூரியா ரோட்னு சொல்லக்கூடிய ரோட். இதுல வந்து அனைத்து விதமான ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் இந்த ரோட்ல தான் காணப்படுதுங்க. இந்த கஸ்தூரியா ரோட்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாருங்க, இரு பக்கங்களும் எவ்வளோ வாகனங்கள், எவ்வளோ பைக்கள், பைக் பைசிக்கல் எல்லாமே இந்த இடங்கள்ல இருக்கு பாருங்க. எவ்வளோ பைக் சொல்லி எவ்வளோ மக்கள் இந்த டவுன்ல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஈவினிங் டைம்ல ரொம்ப பரபரப்பாவே இருக்கு இந்த டவுன், யாழ்ப்பாண டவுன் சொல்லக்கூடிய இந்த டவுனுங்க. அதே போல நான் இப்படி டவுனை முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ணை கடற்கரை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுல இருந்து நாங்கள் அப்படியே வலது சைடு அலப்போம், காரை நகர் யாழ்ப்பாணம் பஸ் போகுதுங்க முன்னுக்கு. பைக் எங்கேயோ இருக்கு, பெட்டி எங்கேயோ இருக்கு, என்ன இதெல்லாம் ஸ்கூட்டி பைக்ல பொக்ஸ வச்சுட்டு போறாரு, பொக்ஸ் எங்கேயோ இருக்கு, அவர் எங்கேயோ இருக்காரு. இந்த சைட்ல ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கு பாருங்க. ஆனந்த பவான் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு. அதே போல இங்கு மிஷின் மூலம் திறப்புகள் வெட்டி கொடுக்கப்படும். ஓகே, மறுபடியும் நான் கேகேஎஸ் ரோடுக்கு வந்துட்டேன். இந்த ரோட்ல பாருங்க எல்லாமே கோவில்களுக்கு தேவையான அந்த கடைகள் தான் அப்படின்னு சொன்னா, அந்த விளக்குகள், இந்த அலுமினிய சாமான்கள், அந்த குத்து விளக்கு, அந்த சாமானெல்லாம் இந்த இந்த இடங்கள்ல உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கேகேஎஸ் ரோட்ல ஒன்னாவது இதுலயே கலை லைட்டுக்கு இந்த சைட்ல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அதுல. ஓகே, அப்படியே இப்ப நாங்க நேரா போய்த்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. மறுபடியும் கலை லைட்ல சிக்கித்தான்டா. இப்போ நாங்கள் போன ரோடு வந்து ஹாஸ்பிட்டல் ரோடு, ஆஸ்பத்திரி ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு. நேராக போனோம்டா, ஐம்பத்தி ஒன்று பாருங்க, எவ்வளோ மக்கள் கால்நடைகள் கூட இந்த டவுனில் உள்ளாவி கொண்டிருக்கிறது பாருங்க. பாருங்க எவ்வளோ பேர் அவங்களோட வேலைகளை விட்டுட்டு, வேலைகளை முடித்துட்டு அப்படியே தத்தமது வீடுகளை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு முஸ்லீம் ஹாஜி அரத்தர் சைக்கிள் முடிச்சு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறாரு. எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இடம் தாங்க இந்த யாழ்ப்பாணம் சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த யாழ்ப்பாணம் டவுனுக்கு பாருங்க ஒரு பழைய லொரி ஒன்று போகுதுங்க, 24 ஸ்ரீ. அதை நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா பராமரிக்கிறாங்க. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நிறைய சிங்கள சகோதரர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மிச்சமே விசிட் பண்ணுற இடம் இந்த இது தான், அதாவது கருவாட்டு கடைகள். பாருங்கள் ரெண்டு பக்கம் சைட்லேயும் விற்கிற கருவாட்டு கடைகள் தான், இல்லை விற்கிற கருவாட்டு கடைகள் தான் இந்த இடங்களில் ரெண்டு பக்கங்களும். அதே போல் இந்த சைடில் வந்து ஐசிங் கேக், நீங்கள் கேக் மேக்கராக இருந்தால் இந்த சைடில் உங்களுக்கு ஐஸ்க்கு தேவையான அனைத்து வகைகளையும் வாங்கிக்கொள்ளலாம். இது வந்து குறிக்கட்டுவான், அதே போல் மண்டைத்தி வந்த இதழுக்கெல்லாம் போகிற பஸ்கள் தான் இன்னைக்குது யாழ்ப்பாணம். இதே போல் முன்னுக்கு காணப்படுறது வந்து முற்றவெளி மைதானம்னு சொல்லுவோம், அது ரொம்பவே ஃபேமஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முற்றவெளி மைதானம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து வான்படை, இலங்கை வான்படையினால் வந்து ஒரு எக்ஸிபிஷன் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஹெலிகாப்டர், ஃப்ளைட் எல்லாமே கொண்டு வந்து காணிகள் மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. டிக்கெட் டு கவுண்டர் அதுக்கு நிறைய மக்கள் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த இடங்கள்ல ஃபுல்லாவே பாதுகாப்புகள் நடைமுறைப்படப்பட்டிருக்குது. அதே போல வளர்ச்சி சைட்ல ஏராளமான வாகனங்கள் இருக்கு அப்படின்னா இதுக்கு நிறைய பேர் போயிட்டிருக்கிறாங்க பாருங்க. நிறைய மக்கள் அலை முறையிடமா காணப்படுது பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் எல்லாமே பைக்குங்க. ஹரிஹரன் ஷோக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு இடம் தான். அதே போல இந்த இடம் தான் பண்ணைன்னு சொல்லுவோம், பண்ணை, மீன்பிடி சந்தை,
மட்டன் ஷாப் இது எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் பார்த்துலாதாக்கா கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ ஆக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி, அதே போல் இனியும் கார் பார்க்குன்னு சொல்லி கார் பார்க்குன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள். எவ்வளோ கடற்படை, வான்படை, கடற்படை, ஆயப்படை, இலங்கைக்கு சொந்தமான அனைத்துமே இருக்குங்க. இங்கே இங்கே பாருங்கள் பஸ் பஸ்ஸாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இசை தொண்டுகள் செய்கிற இடங்கள் தான் பாருங்கள். இந்த இடங்கள்லையும் மக்கள் வந்து குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சர்பத்னு சொல்லுவேன் அது. இந்த சைடு ஃபுல்லாகவே ஆக்கள் தாங்க பாருங்கள், எவ்வளோ ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. கொண்டாட்டத்தில் யாழ்ப்பாணம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடங்களில். ஓகேங்க, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸிபிஷன் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு போகலாம். இப்போ நான் அப்படியே அந்த சைடில் இருக்கு ஃபோர்ட் இருக்குது, ஜஃப்னா ஃபோர்ட்னு சொல்லுவேன், ஃபோர்ட் இருக்குது. அதே போல் நேராக போனோம்னு சொன்னால் பண்ணை தாங்க, பண்ணையும் காணப்படுது இந்த இடங்களில். இப்போ நான் பண்ணை இதுகளுக்கு போய் தலாக உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவங்க இங்கே கிரிக்கெட் விளாடுறாங்க மூணு பிரதர்ஸ். தான் பண்ணை வீதினு சொல்கிற அந்த வீதி. ஓகே பாருங்க, இல்லை சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மாதிரி இந்த பண்ணையில் வந்து அமைத்திக்கிறாங்க. சறுக்கு மரங்கள் ஏறி ஏறி இறங்குறது, அதே போல் ஒட்டகம் சவாரி, சவாரி குதிரைகள் சவாரி செய்கிறது, அதெல்லாம் இந்த இடங்களில் இருக்குது. ஓகே உறவுகளே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பண்ணை பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்துக்கிறேன். பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் எனக்கு நல்ல ஒரு ஸ்பொட்டம் கிடச்சிச்சு இன்றைக்கி சூரியன் மறைகிறதை பார்க்குறச்சு, அதாவது சன்செட். நான் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ 25 நாட்களாவது, 25 நாட்களும் நான் சன்செட்டை மிஸ் பண்ணலைன்ட்டு சொல்லலாம். இந்த கடற்கரை பண்ணை ஓரத்தில் இருந்தால் பண்ணையை பார்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த சூரியன் மறைகிற காட்சி வந்து ரொம்ப அழகாக பார்த்து கொண்டிருக்கேன். பாருங்கள் இதில் இந்த ரோட்டில் போகிற ரோட் வந்து குறிக்கட்டுவான், அதே போல் மந்தைத்தீவு, எலுவைத்தீவு, அனலைத்தீவு, பூங்குடித்தீவு, அப்படி எல்லா இடத்துக்கும் போகிற ரோட் தான் இந்த ரோட். காரைத்தீவுக்கெல்லாம் போகிற ரோட் தான் அது. அதில் நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்து ஈவினிங் டைமில் ஜொகிங் பண்ணுவாங்க, அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, அப்படி நிறைய எக்ஸசைஸ் வேலையெல்லாம் செஞ்சு பண்ணிப்பாங்க. அப்புறம் இப்போ கூட 2-3 பேர் அப்படி பயணிக்கிறத உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு கோப்ரோ இப்படி வச்சுட்டு இதில் டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சங்குகள், அதே போல் ஸ்டார்ஃபிஷ், செல்லி, கொரல்ஸ் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு முட்டு குமிழி குமிழியாக போகுது விளங்குதா, என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அது உயிருள்ள ஒரு குரல் பாருங்க, அதுலேருந்து அப்படியே வருது. அதே போல் இது தான் அந்த ஸ்டார்ஃபிஷ்னு சொல்லுவாங்க பாருங்கள், இப்படி இருக்குது அந்த பஞ்சு பஞ்சு மாதிரி. அதே போல் இந்த இடத்துல நிறைய சங்குகளும் காணப்படுதுங்க. இதெல்லாம் பார்த்தபடியே ரசித்தபடியே வைக்கிறேன். ஓகே ரோல, நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பண்ணை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல தாங்கிக்கிறேன். இன்னைக்கு இருந்து இப்போ அப்படியே போவோம். நிறைய வீடியோங்கள் இன்றைக்கி பார்த்தோம், அதாவது சன்செட் போன வீடியோங்களும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. மேலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் எல்லாமே. அதே போல் பாருங்கள் இன்றைக்கி நிறைய சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கரம் சுண்டல் காணப்படுது. அதனால் இந்த இடங்களில் நிறைய பேர் இந்த இடத்துல இந்த பண்ணை கோஸ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க, வரும்படி எக்ஸசைஸ் செய்வாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் சூரியன் மறைகிற காட்சி வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும், அதை கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால். ஓகே பாருங்கள், இப்போ வானம் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது தானே. இப்படி தான் இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்லாக
இதில் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க, டிக்டாக் எடுப்பாங்க, அப்படி நிறைய பாருங்கள். இன்றைக்கி பொடியும் வரலாம் உட்காந்துக்கிட்டு அது ஃபுல்லாக செய்கிற இடங்கள் தான் இது. இது அப்படியே போகுதுங்க, இதோட திருப்பி கொள்வோம். ஓகேங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஓகே. நாங்கள் அப்படியே இப்போ ஜப்பா டவுனுக்கு போவோம், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. இந்த சைடில் வானங்களை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஜப்னாவில் ஸ்பெஷல். அதே போல் இந்த சைடில் சூரியன் உரிக்கும், அதை நான் பார்த்துருக்கேன். அதே போல் சூரியன் மறையிறதையும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா அதை கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே பெஸ்ட் லெவல் இந்த யாழ்ப்பாணத்தில் பாருங்கள். ஃபாரினர்ஸ் கூட சன்செட் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ரசிச்சு கொண்டு. அமேசிங், ஆக்சுவலி அமேசிங். வாழ்க்கையில் ஒரு முறை சரி நீங்கள் சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இன்றைக்கி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, நாங்கள் அப்படியே போகிறோம் இப்போ. ஓகே ரோலே, நாங்கள் இப்போ வந்து பேத்து கொண்டிருக்கிறோம் முற்றவழி மைதானத்துக்கு. முற்றவழி மைதான துள்ளுக்கு போகல, ஏன்னா ஐக்கிற க்ரௌடுக்கு. அதுக்கு மேலே ஒட்டமாக சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு போவோம். பாருங்க, இன்னைக்கு இருந்து அவ்வளோ ஃபுல்லாக ஆக்கலுங்க. நான் அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவோம். இதான் ஜஃப்னாங்க, நைட்டுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்க. பாருங்க எவ்வளோ வானம்னு சொல்லு, கார்னிவல் மாதிரி இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதான் ஜப்னா. பாருங்க, நிறைய மக்கள் வைத்து கொண்டிருக்கிறாங்க இந்த காணிகளை பார்க்கறதுக்கு. கலை கட்டுற ஜப்னான்னு தான் சொல்லலாம், நல்லா கலை கட்டுதுங்க. அந்த ஹரிஹரன் ஷோக்கு பின்னால் வேற லெவலாக இப்போ கலையை கட்டி கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, இப்படி லைட்டெல்லாம் போட்டு இந்த பனை மரங்கள் எல்லாம் இந்த லைட் இதால் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல மேலேயும் நீல கலர் அதே போல் வெள்ளை கலர் லைட்டும் போட்டு வச்சுருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது தானே இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இடம் அப்படியே. பாருங்க, பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இதில் கடமைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. விங்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் அதுதான் செய்கிறாங்க. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபுல்லாகவே க்ரௌட். 73 எனிவர்சரிக்காக தான் இது செய்கிறாங்க. ஜப்னா டவுன் இந்த இடங்கள்ல எல்லாம் கருவாட்டு கடைகள் தான் இருக்கு பாருங்க. நிறைய கருவாட்டு கடைகள் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி எல்லாம் பேக் பண்ணி தருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா 6:40 ஆகுதுங்க. பாருங்க எவ்வளோ மக்கள், எவ்வளோ சன்ன நெரிசல் காணப்படுதுன்னு சொல்லி பாருங்க. யாழ்ப்பாணம் பேர் லெவல் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், ஒன்றுக்கு சைக்கிளில் இருக்கிறாங்க, மூணு படிங்க, பைக் இருக்குது, வீல் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, வேன் இருக்குது. ஒவ்வொரு வாகனங்களும் உங்களுக்கு இந்த யாழ்ப்பாணம் டவுனில் மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறத பார்த்து கொண்டிருக்கலாம். பழைய பைக் உண்டு.